ஐபோ அஸ்ஸலாமு வணக்கம். நான் இன்னைக்கு நிக்கிற வந்து அல்ஜன்னா ஸ்கூல் முன்னுக்கு. இந்த ஸ்கூல் வந்து மற்ற ஸ்கூலையும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் மனுஷில் கொஞ்சம் இல்லை நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னத்தையும் சொல்லி நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய்த்து பார்க்கோம். நாங்கள் இப்போ இந்த ஸ்கூலில் படித்து கொடுக்க ஒரு டீச்சர் ஒன்றுகிட்ட நாங்கள் கேட்போம். டீச்சர் செல்லுவாங்க, அந்த இந்த பிள்ளைகளோட நீங்கள் படித்து கொடுக்கக்குள்ள உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று விளங்குறேன்? நான் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சந்தோஷமாக தான் படித்து கொடுக்குறோம். நான் பல இடங்களில் ஒர்க் பண்ணாலும் வந்து இந்த பிள்ளைகளோட டீச் பண்ண பப்பாக்களை வந்து எங்களுக்கு மனசு சரியான திருப்தி ஆகிக்குது. இங்கே வந்து நல்ல திறமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பல தரப்பட்ட பாடநெறிகளும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்குறோம். சாதாரண பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளோட அந்த பாடங்களை விட இந்த பிள்ளைகள் வந்து விசேடமானவர்கள், விசேட தேவை இருக்குது. இவங்களை வந்து விசேடமாக நாங்கள் கவனித்து அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை தேர்ச்சி, ஒழுக்கம், பண்பாடு, சமூக திறன் மற்றும் சமயம் உட்பட சாதாரண பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளோட சப்ஜெக்ட்ஸோடையே நாங்கள் இவங்களுக்கு வந்து விசேடமான சில பாடங்களையும் சேர்த்து படித்து கொடுக்குறோம். இவங்களை வந்து நல்ல ஒரு சமூகத்துக்கு அனுப்ப வேண்டியது தான் எங்களோட கடமை. அதை நாங்கள் முழு மனசாக இருந்து செய்கிறோம். என்னை போல பல டீச்சர்ஸ் மாரும் இருக்கிறாங்க. முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட பிள்ளைகளும் பல இன மக்களாகவும் எங்களோட பாடசாலையில் இருக்கிறாங்க. அதோட இந்த டீச்சரும் இருக்கிறாங்க எங்களோட படித்து கொடுக்கறதுக்கு. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையோண்டோட பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு பார்ப்போம். இந்த பிள்ளையோட முந்தியம் விட இந்த ஸ்கூலு வந்து படித்தா பிறகு வித்தியாசங்கள் நிறைய இருக்கான்னு சொல்லி உமா நீங்கள் செல்லுங்க பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்தோ. எனது மகன் பேர் முகமது ஜீத். 4 வருடங்களாக இப்பாடசாலையில் கல்வி கற்கிறார்கள். இப்பாடசாலையின் முதல் மாணவனாக திகழக்கூடியவர் இவர்தான். அல்ஹம்துலில்லா, அன்று முதல் இன்று வரை இங்கு கல்வி கற்றதில் சிறந்த முன்னேற்றங்களையும் சிறந்த கல்வி திறமைகளையும் நான் இம்மாணவனிடம் எனது பிள்ளையிடம் நான் காண்கின்றேன். அல்ஹம்துலில்லா, இவ்வாறான பல மாணவர்கள், பலவிதமான பாதிப்புகள் உட்பட்ட மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளிலும் சிறந்த மாற்றங்கள் உள்ளதென்று அவர்களின் தாயிடமிருந்தும் நான் கேட்டுக்கொண்டுள்ளேன். அல்ஹம்துலில்லா, இவ்வாறான அல்ஜன்னா சென்டர் என்று இந்த ஸ்கூல் எங்களுக்கு கிடைத்தது, எங்கள் மாணவர்களுக்காக பிள்ளைகளுக்காக கிடைத்தது எங்களுக்கு மிக பெருமையாகவும் உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தடம் வரிக்கும் சோதரா கான் அவர்களை வரவழைக்கிறோம். வரவேற்கிறோம் நாம் அல்ஜன்னா. கடையில பருப்பு வட சுடையில காகம் வந்தது எடையில செல்லது வாயில மக்கா புனித நகரினிலே மாணவி முஹம்மத் பிறந்தார்கள். மான்புரு மதீனா நகரினிலே மாணவி முஹம்மத் மறைந்தார்கள். இவத்திலீக்கிய பிள்ளையிலே எங்களோட சமூகத்தில் எங்களை மாயே ஒரு இடத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்டர் சப்ரி சார் தான் இவத்தில் நிற்கிறாங்க. சப்ரி சார், இந்த ஸ்கூலை நடத்திக்கும் போகிறதுக்கு இக்கிய சவால்கள், பிரச்சனைகள், உங்களோட மனசில் இக்கியதெல்லாம் எங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஜன்னா நிலையம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றது. அல்ஜன்னா நிலையத்தில் இன மத மொழி பேதமின்றி நாங்கள் வழிகாட்டல் வழங்கி வருகின்றோம். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது விசேட தேவையுடைய பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டல் தகுந்த வழிகாட்டல்கள் வழங்கின்றோம். எமது பாடசாலையில் கற்கக்கூடிய விசேட தேவையுடைய 25 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் கற்க
படுக்கை தேவையை தொடர முடியாத பிள்ளைகள் 20 பேர் எமது நிலையத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். மொத்தமாக 45 பேர் எம்மிடத்தில் விசேட தேவையுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதே போன்று தான் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டல் வழங்குவதற்காக வேண்டி 12 ஆசிரியர்கள் முழு மணி நேரமும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டியே கஷ்டப்படுகின்றார்கள். பிள்ளைகளுடைய மலசல தேவையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய வேறு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் போன்று பராமரித்து வரக்கூடிய 12 விசேட பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நாங்கள் இங்கு கடமையாற்றுவதற்காக வேண்டி நியமித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் உதவியால் விசேட தேவையுடைய மாணவர்கள் அவர்களுக்கு திறமைகள், அவர்களுடைய நாங்கள் தகுந்த வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்ற போது அவர்களிடத்தில் நிறைய திறமைகளை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம். சரி சப்ரி சார், இந்த ஸ்கூலை இப்போ நடத்திக்க போகிறதுக்கு இந்த டீச்சர்ஸ் மாருக்கு நீங்கள் சேலரி கொடுக்கணும், இந்த ஸ்கூலு நடத்திக்கும் போது கரண்ட் பில், தண்ணி பில், அப்போ இந்த பிள்ளைகளோட தேவைகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு போகிறோம்? எல்லா புகழும் அல்லாஹுக்கு. இந்த பாடசாலை ஆரம்பித்ததன் தொடக்கம் இன்று 4 வருடங்களை பூர்த்தி செய்துவிட்டது. எல்லா உதவிகளையும் நல்லுள்ளம் கொண்டவர்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு நிவர்த்தி செய்து தந்தான். அந்த எங்களுக்கு உடலால், பொருளால் மற்றும் பணத்தால் அவர்களுடைய அறிவால் எந்தெந்த வகையில் எங்களுக்கு உதவி செய்தார்களோ, இந்த 4 வருடங்களுக்கும் இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்ப கட்டமாக நான் பிரார்த்திக்கின்றேன். அதே போன்று தான் எம்முடைய தேவைகள் நிறையவே இருக்கின்றது. எமது விசேட தேவையுடைய பிள்ளைகளுடைய கற்கைக்குண்டான உபகரண தேவைகள், அதே போன்று அவர்களுடைய வகுப்பறை தேவைகள், அதே போன்று அவர்களுக்காக முழு மணி நேரமும் கஷ்டப்படுகின்ற ஆசிரியர்களுக்கான மாதாந்த ஊதியத்துடைய தேவை, இவ்வாறு நாங்கள் நிறைய தேவைகளுடன் பயணிக்கின்றோம். இறைவனை நம்பியவனாக பயணிக்கின்றோம். நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்கள், எமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியருடைய மாதாந்த ஊதியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்தாலும் பெரும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். 12 ஆசிரியர்கள் கடமை புரிகின்றார். அவர்களுக்கு மாதாந்தம் நாங்கள் 7000 ரூபாய் தான் கொடுக்கின்றோம். மாதாந்தம் அவர்களுக்கு 4 வருடங்களை பூர்த்தி செய்த ஆசிரியர்களுக்கு 10000 ரூபாய் கொடுக்கின்றோம். இன்று பொருளாதார நிலையை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்பது இல்லை, ஆனால் முழு மாதமும் கஷ்டப்படுகின்றார்கள். சிறு தொகையை எடுத்து பொறுமையுடன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் கடமை புரிகின்றார்கள். அவர்களுக்கான நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் அவர்களுக்கு சுமார் 30000 ரூபாய் மாதாந்த கொடுப்பன வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. அதே போன்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன், எமது மாதாந்த ஒரு ஆசிரியருடைய மாதாந்த ஊதியத்தையாவது நல்லுள்ளம் கொண்டவர்கள், முடியுமானவர்கள் பொறுப்பெடுங்கள். இல்லாவிட்டால் எமது மாணவர்கள், 45 மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு மாணவனுக்கு 3500 ரூபாய் மாதாந்தம் செலவிருக்கின்றது. அதையும் நல்லுள்ளம் கொண்டவர்கள், முடியுமானவர்கள் முடியுமானவற்றை பொறுப்பெடுத்து எமக்கு உதவி செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எமது சிரமம் பாராமல் எமது நிலையத்துக்கு வருகை தந்த டிகா ப்ரோ ரிஃப்கான் பிரதர் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்வதோடு எமது நிலையம் சார்பாக, எமது ஆசிரியர் குலாம், எமது நிர்வாகம் சார்பாக, எமது மாணவ செல்வங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர் வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இந்த ஸ்கூலுக்கு வார நேரம் நார்மலாக தான் நினச்சி வந்தேன். இந்த ஸ்கூல் இருக்கிற பிள்ளைகளோட இந்த மேனேஜ்மெண்ட் டீம், அப்போ இந்த ஸ்கூல் பிரின்சிபல், இந்த ஸ்கூல்லிக்கிற டீச்சர்ஸ் மாதிரிலாம் சரியான மாதிரி கஷ்டப்படுகாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி குறைபாடிக்க பிள்ளைகள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மேலும் இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணதுக்கு, அந்த சல்லியால் தான் இந்த டீச்சர்ஸ் மாருக்கு இவங்க சேலரி கொடுப்பாங்க, இந்த ஸ்கூல் மெயின்டைன் பண்ணிக்க போவாங்க. இந்த பிள்ளைகளோட தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூலுக்கு வருமானம் இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயமாக முன்னுக்கு நோன்பு வருது. உங்களோட ஜகாத் சல்லிகளையும் இதுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யலும். எங்களோட கட்டாய கடமை இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்தது. ஓகே, நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த ஸ்கூலுக்கு உதவியும் செய்யும்னு சொல்லி.